ஸோ இந்த MoneyTap ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது முன்னாடி உங்கள் கையில் பேன் கார்டு நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. பேன் கார்டு நம்பர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சம்பளம் வந்து 30,000 மேலே இருக்கணும், 30,000 இல்லை 30,000 மேலே இருக்கணும். அந்த 30,000 ஃபிக்ஸட் சேலரியாக உங்கள் மந்த்லி சேலரியில் வந்து பேங்க் அவங்களுக்கு கிரெடிட் ஆகணும். அதுதான் நிலையான சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இன்சென்டிவ் போனஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கணும். அப்புறம் கிரெடிட் கார்டில் எந்த அதிகப்படியான அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, இஎம்ஐ ஏதாவது பெண்டிங் இருக்கக்கூடாது. ஏதாவது லோன் வாங்கியதுங்க இல்லை இஎம்ஐ வந்து பெண்டிங்கில் எதுவும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஆஃபீஸ் இமெயில் ஐடி ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மனி டேப் அப்படிங்கிற ஃபைனான்ஷியல் ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ஃபினான்ஷியல் ஆப்பை எப்படி லாகின் பண்ணுறது, பணம் எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த ஆப்பில் வந்து முழுசாக நம்ம இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த ஆப்பை வந்து யார் எடுத்துகிட்டு வந்திருக்கா, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர்டா இல்லையா, என்ன எது என்ன டீட்டெயிலும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது வந்து சேஃபாக செக்யூர்டு இல்லையா அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதோட நீங்கள் இந்த ஆப்பில் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட இன்பாக்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் கடைசியில் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நான் நிறையா ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க ஆப்புக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து மனி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து 75,000 சாங்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவ் 2,00,000 சாங்ஷன் ஆயிருக்கு, 20,00,000 இருக்குது, 2 கோடி ஆயிருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மெசேஜஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜஸ் நம்பி நம்ம எந்த லிங்க்கையும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு போகணும். இல்லைனா ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்கனவே கந்து வட்டி, வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி வந்து போட்டு நிறைய ஆப்ஸ் வந்து ஃபேக் ஆகி நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படி அப்படிங்கிறத, நம்ம செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பேக்கெண்டில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ இந்த மனி டேப் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியன் மேட் ஆப் வந்து இது. ஸோ இந்த ஆப்பில் வந்து இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஆப்பை உருவாக்குனது வந்து முழுசாக ஒரு 2-3 இந்தியன்ஸ், 3 பேர்னு வச்சிங்களேன், இந்தியன்ஸ்னு ஏன் சொல்லணும், 3 பேர் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஐஐடி ஐஎஸ்பியோட முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2015 அவங்க வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும். அது வந்து மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி பாரோயர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளான வழியில் எப்படி வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து 2015 வந்து அவங்களோட தாட் வந்துட்டு இந்த 3 பேர், குணால் மற்றும் பாலா பார்த்தசாரதி, மிஸ்டர் பாலா பார்த்தசாரதி, குணால் அப்படிங்கிறவங்க வந்து திங்க் பண்ணி இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க 2015 அக்டோபரில். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது பெங்களூர் பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிற இந்த ஆப் வந்து உங்களுக்கு இது வந்து ஆப்னு சொல்லக்கூடாது, ஃபஸ்ட் வந்து ஒரு கம்பெனியாக வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுறாங்க, மனி டேப் அப்படிங்கிற ஆப் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதை வந்துட்டு 2016 அக்டோபரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் இது, இந்த மனி டேப் அப்படிங்கிற ஆப். ஸோ மிடில் கிளாஸில் வந்து என்னென்னா யாரெல்லாம் சேலரி வாங்குகிறாங்க, மந்த்லி சேலரி 30,000 சேலரி வந்து வாங்குகிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த லோன் கிரெடிட் கார்டு எந்த இஷ்யூமே இல்லை, கரெக்டாக பிளான் பண்ணி பேமெண்ட் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ லோன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் தான் மெயின். ஸோ பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சிவிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் கரெக்டாக கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சிவில் ஸ்கோர் 750 அபவ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ லோன் கொடுக்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில்
ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனி டேப் அப்படிங்கிற விஷயம் வந்து 13% பர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் எனி லோன் யூ ஹவ் டேக்கன். அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 லட்சரூபா சாங்ஷன் ஆனிச்சு அப்படின்னா, அதில் நீங்கள் ஒரு 50,000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த 50,000 மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது 13% அந்த 50,000 ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 750 அபவ் இருக்குது, நீங்கள் நல்லா லோன்ஸ்லாம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சரூபா இதில் வந்து சாங்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த 1 லட்சரூபா அப்படியே தான் இருக்கும். இது வந்து கிரெடிட் கார்டு, கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து பணம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு 45 வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி 45 ரிட்டர்ன் பண்ணலைன்னா அதுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 45% கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டு பெருசாக செலுத்துவீங்க, அதுக்கு வட்டி, டேக்ஸு, ஜிஎஸ்டி, பிஎஸ்டி என்ன டேக்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே போட்டு மினிமம் டியூன்னு ஒரு 50 ரூபா மட்டும் உங்களுக்கு கட்டுவீங்க. ஸோ அது வரைக்கும் ஜென்மத்துக்கும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டியூ தான் கட்டிகிட்ருக்கணும். அசல் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், அந்த கணக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான கான்செப்டை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஆனால் இது அது கிடையாது எக்ஸாக்டாக. ஏன் இப்படி குழப்புது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணலைன்னா மினிமம் டியூ மாதம் கட்டுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 13% கூட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கிரெடிட் கார்டு மாதிரி 45%, 50% இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது இதில். ஸோ நீங்கள் அமௌண்ட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா வேறு எந்த சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் 2 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டினால் போதும். இஎம்ஐயும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷத்தில் நான் கட்டுறேன் அப்படிங்கிறது இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, இப்போது இதுதான் அந்த ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் மனி டேப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோன் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்ரூவல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லட்சம் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் தராங்க அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் உங்களோட முன்னாடி லோன் வாங்கின கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஓன்லி ஆன் தி அமௌண்ட் யூஸ்ட் ஃபார் யுவர் அப்ரூவ்டு லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 லட்சம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு 2 லட்சம் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதில் நீங்கள் ஒரு 50,000 யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 50,000 மட்டுமே வட்டி கட்டினால் போதும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பேக்கப் யார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 3 பேர் தான் பார்த்திங்கன்னா, இந்த மும்மூர்த்திகள் தான் வந்து மிஸ்டர் குணால் வர்மா, மிஸ்டர் பாலபார்த்த சாரதி, மிஸ்டர் அனுஜ் காக்கர். இவங்க தான் வந்து இந்த ஃபவுண்டர் ஆஃப் தி மனி டேப். ஸோ இவங்க தான் சிஇஓ மிஸ்டர் பாலபார்த்த சாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டார்கெட் வந்து நல்லாவே இருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,000 கோடி வந்து ஆன்லைன் ஆப் மூலமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் வேணால் moneytap.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் கூகுளில் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் டீட்டெயில் உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து மெயின் மோட்டிவ் வந்து இது யார் அப்படி என்ன இது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த தகவல் கிடைச்சிது. ஸோ இது பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இது வந்து ரீசெண்டாக NBFCயோட அப்ரூவலாக வாங்கியிருக்காங்க. NBFC அப்படிங்கிறது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேங்கிங் அல்லாத ஒரு மீடியேட்டர் மாதிரியான ஒரு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு லோன் தரோம் சார், நம்ம டாக்குமெண்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் கழித்து லோன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் ஆன்லைனில் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ 750 அபவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் 2 தான். நீங்கள் சேலரிடாக இருக்கணும், மாதம் 30,000 மேலே இருக்கணும். 30,000 சேலரி அப்படிங்கிறது கரெக்டாக 30,000 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழணும். 30,000 வந்து நீங்கள் சேலரி பிரேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்சென்டிவோ இல்லை ஷிஃப்ட் அலவன்ஸோ இல்லை போனஸோ லொட்டு லொஸ்கா அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக 30,000 வந்துக்கிட்டே இருக்கணும். 1 ரூபா குறைஞ்சா கூட லோன் சாங்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கடைசியில் வந்துடும். ஸோ 30,000 கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களோட பேன் நம்பர், நீங்கள் மாதம் வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பேன் நம்பர் இதில் என்டர் பண்ணணும், வீட்டு அட்ரஸ் என்டர் பண்ணணும், மற்றபடி சேலரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும், அதெல்லாம் என்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். ஸோ இது நம்ம மேலும் வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த குணால் வர்மா மற்றும் மற்ற அனுஜ் மற்றும் பாலபார்த்த சாரதி பற்றிய விஷயங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, யார் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ பாட்டம் நம்ம என்ன நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும், இஎம்ஐயும் கட்டிக்கலாம் 3 வருஷத்துக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கிரெடிட் கார்டு மாதிரியான
45% வட்டி கிடையாது. இந்த கான்செப்ட் ஒன்று தான், உங்களுக்கு அப்ரூவல் லிமிட் கொடுத்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும், தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை பற்றி மேலும் நம்ம வந்து ஆப் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மணி டேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன்ட்டா. ஸோ இதில் வந்து இது வந்து ஆர்பிஐ அப்ரூவல், ஸோ நேஷனல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ரீசெண்டாக அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆர்பிஐயோட அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நார்மலாக எந்த ஒரு நிறுவனத்தையுமே ஈஸியாக அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேப்பர்கள்லாம் வந்திருக்கு, நிறையா பேர் வந்து டவுன்லோட் பண்ணி ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து ஆப்பில் போயிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அது அப்ரூவல் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் இதில் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ மேற்கொண்டு இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு மிரட்டும் மணி டாப்னு வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாகவே லோன் வந்து எந்த ஒரு கஸ்டமரும் இல்லாமல் டக்குன்னு ட்ராக் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேன் கார்டை வச்சு லோன் அப்ரூவ் ஆகிடுது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ மேற்கொண்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் மணி டாப்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது, கண்டினியூ வித் ஜிமெயில், கண்டினியூ வித் ஃபேஸ்புக், ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே பார்க்கலாம், இஎம்ஐ 2 to 36 months, அப் டு 5 lakhs வரைக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் கேட்குது. ஸோ நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும், லொக்கேஷன் எஸ்எம்எஸ் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அது மட்டும் அப்போ அலோவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் வந்து கேட்கும், லைக் பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி தான். ஸோ நீங்களாகவே அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவ்வளோ இதை அப்டேட் பண்ணி உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேன் கார்டு வந்து என்டர் பண்ண சொல்லலாம். நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா டக் டக்னு ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்களோட லொக்கேஷன் கேட்கும், எந்த லொக்கேஷன் அதை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு, அதாவது உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து தேங்க்ஸ் ஃபார் அப்டேட்டிங் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, அதுக்கு பேன் கார்டு, நீங்கள் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்குங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயி எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ சம்பளம் கேட்கும், எவ்வளோ சம்பளம், மந்த்லி ஃபிக்ஸட் சேலரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 30,000 இல்லை, அதுக்கு மேலே ஃபிக்ஸடாக இருக்கணும். இந்த இன்சென்டிவ், போனஸ், அது இதெல்லாம், ஷிஃப்ட் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஃபிக்ஸடாக 30,000 வந்து அல்லது அதுக்கு மேலே வந்து கிரெடிட் ஆகலாம். நெட் பேங்கிங்கில், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். அது எந்த பேங்க்குன்னு செலக்ட் பண்ணி அதை போட்டுருங்க. விட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சம்பளம் கரெக்டாக ஓகே அப்படின்ட்டு ஓகே கொடுத்துடணும். ஸோ அதில் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சேட்டிங் மாதிரி வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைனல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்கும். ஒன்றில் இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேன் நம்பரு, கம்பெனி நேமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட டைப், அதாவது ஐடியா, பிபிஓவா, என்ன கம்பெனி டைப் கேட்கும். உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி. ஸோ ஒர்க் இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா, ஒர்க் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கும்போது உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெயில் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த இமெயில் வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் லாகின்ல பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்ரூவ்னு வரும். ஸோ அதை அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஆஃபீஸ் நீங்கள் உண்மையிலே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்டில். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சா இல்லைங்கிறது மெசேஜ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.